வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸோ இனிமேலிருந்து நீட் எக்ஸாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து வைரலாக பரவிட்டுருக்கு. அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தற்போதைய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சைடில் ஒரு மாணவர் போகணும்னு நினச்சாருன்னா ஜேஇ எக்ஸாமும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் நினச்சார்னா நீட் எக்ஸாமும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சியூடி எக்ஸாமும் நடந்துகிட்ருக்கு. இதில் ஜேஇ எக்ஸாமும் சியூடி எக்ஸாமும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்காக மட்டும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இன்ஸ்டியூட், ப்ரைவேட், டீம்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், ஸோ எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, நினச்சிங்கனாலும் சரி, நீட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். சரிங்களா, இதுதான் இப்போது இருக்கக்கூடிய சினாரியோ. பட் யூஜிசி சேர்மன் திரு ஜெகதீஷ்குமார் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீட் ஜேஇ சிடூ எக்ஸாம் இந்த மூணுத்தையுமே ஒரே சிங்கிள் எக்ஸாமாக மாற்ற போகிறதா ஒரு ப்ரொபோசல் வந்து யூஜிசி ரெடி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதற்காக ஒரு தனியாக ஒரு கமிஷன் நிர்ணயிச்சிருக்காங்க, அவங்க அந்த ப்ரொபோசல் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தான நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க. சரிங்களா, மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி சப்போஸ் இந்த மூணு எக்ஸாமும் சிங்கிள் எக்ஸாமாக மாறிச்சு அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து சிபிடி மோட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நடக்கும். அதே மாதிரி வருடத்திற்கு இரண்டு தடவை, ஒன்று வந்து மே இல்லைன்னா ஜூனில் நடக்கும், அதாவது போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், இன்னொரு எக்ஸாம் வந்து டிசம்பரில் நடக்கும், வருடத்திற்கு இரண்டு தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்களுடைய மார்க் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதில் இருக்கக்கூடிய மார்க்கு மட்டும் பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் மெடிசன்ஸ் மற்ற இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. ஏன்னு ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாணவர் வந்து ஜேஇ எழுதுவார், நீட் எக்ஸாம் எழுதுவார், இரண்டுத்திற்கும் எழுத வேண்டிய அவசியமும் இருக்கும், ஆர்வமும் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து எதுக்கு இப்படி தனித்தனியாக எக்ஸாம் எழுதணும், ஒரே இன்டெகிரல் எக்ஸாம் எழுதுனா நல்லது தானே அப்படின்ற மாதிரி நம்மளும் நினைக்கலாம். சரிங்களா, பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த வருடம் வந்து சியூடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இந்த சியூடியில் எனக்கு பிடிக்காத அல்லது மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று லாங்குவேஜ். பொதுவாக வந்து மாணவர் வந்து இந்த செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் ஒன் ஏ, செக்ஷன் ஒன் பி, இந்த ரெண்டுத்துலேருந்தும் ஒவ்வொரு லாங்குவேஜ் எடுக்கணும். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது செக்ஷன் ஒன் ஏல இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தி, பெங்காலி, அசாமீஸ், கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, ஒடியா, இருது, இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் ஒன்று இங்கிலீஷ் எடுப்பார் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், தமிழ் எடுப்பார், ஒருவேளை வந்து சிபிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஹிந்தி கூட எடுக்கலாம். ஆனால் செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா சைனீஸ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், அராபிக், இட்டாலியன், ஜப்பானீஸ், நேபாளி, ரஷ்யன், ஸ்பானிஷ், டிபட்டியன், டோக்ரி, போடோ, காஷ்மீரி, கொங்கனி, மைத்திலி, மணிப்பூரி, செந்தாலி அண்ட் சிந்தி, இந்த லாங்குவேஜஸ்லேருந்து ஒன்று எடுக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜில் ஒன்றை கூட அவர் பார்த்துருக்க கூட மாட்டார். இதில் எனக்கே இந்த பாருங்களேன், இந்த லாங்குவேஜ் எதுவுமே என்னன்னு எனக்கு தெரியல. சரிங்களா, ஸோ இதிலிருந்தும் ஒரு லாங்குவேஜ் எடுக்கணும், இது ஒரு மிகப்பெரிய பாதகம். சரிங்களா, இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் ஆறு சப்ஜெக்ட் கொடுக்கலாம். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டொமைன் சப்ஜெக்ட்ஸும் அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸும் கொடுக்காங்க, இதிலிருந்து ஆறு சப்ஜெக்ட் எடுக்கணும். சரிங்களா, ஸோ இது கூட பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஏன்னா மேக்ஸிமம் ஆறு சப்ஜெக்ட் எடுக்கணும், நாலு சப்ஜெக்ட் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் குரூப் எடுக்கக்கூடிய மாணவர் பயோமேத்ஸ் எடுக்கிறாருன்னா அவருக்கு வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி வந்துடும். ஸோ நாலு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அதே மாதிரி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் டொமைன். சரிங்களா, ஸோ இது கூட பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல. அடுத்தது என்ன அப்படின்னு, அந்த சிஇடி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் டெஸ்ட் வைக்கிறாங்க, அடுத்து ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி வைக்கிறாங்க, நியூமெரிக்கல் அபிலிட்டி வைக்கிறாங்க, குவான்டிடேட்டிவ் ரீசனிங் வச்சுருக்காங்க, லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கும் அவர் ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ முதல் தடவையாக இந்த இன்டகிரேட்டட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர் அவருடைய டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு படிக்கணும். சரிங்களா, அது போக லாங்குவேஜில் புதுசாக ஒரு ஒன்றை கற்றுக்கணும். சரிங்களா, அது ரெண்டாவது பிரச்சனை. அடுத்தது அவருக்கு இருக்கக்கூடிய டொமைன் சப்ஜெக்ட்ஸில் வந்து நாலு இதையும் மேக்ஸிமம் ஆறு சப்ஜெக்டும் அவர் படிக்கணும். அதெல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்குரிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட இவ்வளோ தூரம் சிவியராக குவஸ்டின்ஸ் இருக்காது, அந்தளவுக்கு சிவியரான ஒரு சிலபஸ் வந்து அவங்க படிக்கணும். சரிங்களா, ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி அந்த சியூடி எக்ஸாம் அப்படி, அதாவது இன்டகிரேட்டட் எக்ஸாமை எப்படி எழுத போகிறாங்கன்றது தெரியல. ஒருவேளை இன்டகிரேட்டட் எக்ஸாமாக மாறுச்சு அப்படின்னா நீட் எக்ஸாம் மாதிரியே அதில் மூணு சப்ஜெக்ட் தான் படிக்கணும், அதாவது மேக்ஸ், சாரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் படிக்கணுமா, இல்லை ஜேஇ எழுத போகிறவங்க வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் படிக்கணுமா அப்படின்றது தெரியல. அப்படி தனித்தனியாக மூணு சப்ஜெக்ட் தான் படிக்கணும் அப்படின்னா எதுக்கு வந்து இந்த எக்ஸாம் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இல்லை சப்போஸ் வந்து மூணு எக்ஸாம் இன்டகிரேட் ஆகிடுச்சு, ஒருத்தர் இன்ஜினியரிங் போடுனார்னா அவர் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் அதை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னா மற்றதில் மார்க் எடுக்காட்டாலையும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற கொஸ்டினுக்கெலாம் அவங்க இன்னும் ஆன்சர் பண்ணலை. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம்
கலைஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது சரிங்களா. அப்படி பார்த்தா அது மறுபடியும் ஜெஇ நீட் மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும் சரிங்களா. ஒருவேளை இன்டகிரேட்டடாக நடத்தினாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் மாணவர்களுக்கு இருக்குது, அதுக்கு இவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்றது தெரியல சரிங்களா. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.